வெல்கம் டு எயிட் வேவ்ஸ் சேனல். சோமநாதபுரம் கோவில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். குஜராத்தில் தென்மேற்கு பகுதியில் கிர் சோம்நாத் மாவட்டத்தில் பிரபாசப்பட்டின கடற்கரையில் அமைந்துள்ள கடற்கரை சிவன் கோவில். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இது முதன்மையானது. வெராவல் வரையும் ட்ரெயினில் போனால் ஒரு 7 கிலோமீட்டர் தான். டையு அகமதாபாத்து வெராவல்லிருந்து பஸ்லையும் போகலாம் இந்த இடத்துக்கு. இங்கு ஜோதிர்லிங்கத்தின் நேர் பின்புறம் உள்ள சக்தி அம்மன் 51 சக்தி பீடங்களில் தேவியின் வயிற்றுப்பகுதி விழுந்த சக்தி பீடமாகும். உருவ வழிபாட்டை எதிர்க்கும் முகலாய மன்னர்கள் இதை 6 முறை தரைமட்டமாக்கினார்கள். அப்பொழுதும் இந்த கோவில் கம்பீரமாக எழும்பி நிற்கிறது. இது 1869 எடுக்கப்பட்ட பழைய புகைப்படம். ஆப்கானிஸ்தான் மன்னன் கஜினி முகமது 17 முறை இங்கு படையெடுத்து இங்குள்ள செல்வங்களை கொள்ளையடித்தான். அதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜியும் அவுரங்கசீப்பும் இன்னும் சில மன்னர்களும் இங்கு படையெடுத்து செல்வங்களை அளித்தனர். 6 முறை இடிக்கப்பட்ட பிறகு 7 முறையாக விடுதலை பெற்ற இந்தியாவின் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமராக இருந்த வல்லபாய் பட்டேலும் உணவு அமைச்சராக இருந்த கே.எம். முன்ஷியும் பொதுமக்களிடம் நிதி திரட்டினர். அதன் பிறகு 1951 குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டது. கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துக்கு முன்னாடியே வெஹிக்கிள்லாம் இங்கே நிப்பாட்டிருந்தோம். மொபைல் கேமரா எலக்ட்ரானிக் வாட்சு உள்ளே அலௌடு கிடையாது. முடியாதவங்க உள்ளே போன உடனே பேட்டரி காரில் போயிட்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் கட்டப்பட்டு 95 ஆண்டு பொதுமக்களின் வழிபாட்டிற்காக திறந்து விடப்பட்டது. சாளுக்கியர் கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்கும் இதன் உயரம் 115 அடி. பிரமிடு வடிவத்தில் விசாலமாக்கப்பட்ட கோவில். இந்த இடம் தென்துருவத்தை காட்டுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கு உள்ள தூண்கள், வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள், பொன்னிறத்தில் ஜொலிக்கும் கருவறை இன்னைக்கு பூரம் பார்த்துட்டே இருக்கலாம். நின்று நிதானமாக நம்ம சாமியை தரிசிக்கலாம். தள்ளுமுள்ளெல்லாம் கிடையாது இங்கே. இங்கு சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் பிரகாசமாக இருக்கும். அந்த ஒளியின் ரகசியத்தை இன்று வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இங்கே தினம் இரவு வந்து லைட் ஷோ நடக்குது. அதை பார்க்கறதுக்காகவே ஈவினிங் டைம் நிறைய கூட்டம் இருக்குது. சோம்நாத் கோவிலும் சிவனும் இணைந்த ஒளி ஒளி காட்சியாக அங்கே காமிக்கப்படுது. பேக்ரவுண்டில் சோம்நாத் கோவிலோட லைட்டை பார்க்கலாம். மறுநாள் சோம்நாத் கோயிலில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓல்டு சோம்நாத் கோயில் பக்கத்தில் இருந்ததுனால அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் அந்த கோவில். காலையில் 6 மணிக்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது. இங்கே சிவலிங்கம் பக்கத்திலே போய் பாலாபிஷேகம் பண்ணலாம். அங்கேருந்து சோம்நாத் கடற்கரைக்கு போனால் அதுக்கு தனி வழி இருக்குது. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு பக்கத்தில் அந்த ஓஷன் வியூ இருக்குது. அங்கே போனால் தான் கடல் அழகை ரசிக்க முடியும். பீச்சில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனத்துக்கு போனோம். கடற்கரையிலே பெரிய அனுமன் சிலை இருக்குது. தூரத்தில் சோம்நாத் கோவில் தெரிகிறத பார்க்கலாம். ஒட்டக சவாரி செய்கிறதுக்கு அப்போவே ஆட்கள் வந்துட்டாங்க. சோம்நாத் கோவிலை பற்றி முக்கியமான வரலாற்றை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சந்திரன், ராவணன், கிருஷ்ணன், விக்ரமாதித்தன் ஆகியோர் வழிபட்ட தலம் இது. ஸ்கந்த புராணத்தின் பிரபாச காண்டம் 491 அத்தியாயங்களை உடையது. அதுவே இந்த தலத்தின் பெருமைகளை பறைசாற்றும் விதமாக உள்ளது. கிருஷ்ணர் தன் அவதார முடிவில் பிரபாசப்பட்டினத்தில் தான் உயிர் நீத்தார். சந்திரன் தனது 27 மனைவியரில் ரோஹிணியிடம் மட்டும் அன்பு பாராட்டி மற்ற 26 மனைவிகளையும் புறக்கணித்தார். தன் 26 பெண்களின் துயரம் கண்ட தந்தை தட்ச பிரபாவதியை சந்திரனுக்கு தொழுநோயால் தேய்ந்து போக சாபமிட்டார். ஒவ்வொரு நாளும் தேய்ந்து வந்த சந்திரன் இறுதியில் பிரபாச தீர்த்தத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை சரணடைந்து நோய் நீங்கினார். 15 நாட்களுக்கு ஒரு முறை தேய்ந்து பின் வளரும்படி அடைக்கலம் தந்து சிவபெருமான் பிரைச்சந்திரனை ஏற்றுக்கொண்டார். இங்குள்ள சிவலிங்கம் சூரியனை போன்ற பிரகாசத்துடன் பூமிக்கடியில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இங்கேயும் பீச்சில் கடை இருக்குது. இங்கேயும் சிப்பி சங்கில் செய்த வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் நிறைய இருந்தது. பெண்களுக்கான அணிகலன்களும் இருந்தது.
இங்கே முக்கியமாக மகாசிவராத்திரியும் நவராத்திரியும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகும் புனித தலமாக இன்று சோம்நாத் இருக்கிறது. சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தை பௌர்ணமி அன்று பார்ப்பதும் சிவனை தரிசிப்பதும் வழிபடுவதும் முக்தி அடைவதற்கான வழியாகும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.